வணக்கம். டிப் தமிழின் விசேட செய்தி ஒன்று. தமிழர்களை காப்பாற்றுவதற்காக சிங்கள தலைவர்களால் தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட மூன்று அமைப்புகள் தொடர்பான விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட மூன்று அமைப்புகள் தொடர்பாக இன்றைய விவாதத்தில் பேச கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். என்னவென்று சொன்னால், இங்கு உரையாற்றுகின்ற போது பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் எல்டிடி என்று சொல்லி அவர்கள் ஒப்பிட்டு இரண்டையும் ஒன்றாக வர்ணிக்கின்ற அல்லது ஐஎஸ்ஐஎஸ்னுடைய நிலைப்பாட்டுக்கு எல்டிடியை கொண்டு போகின்ற ஒரு விவாதத்துக்குள் ரெண்டும் ஒருமித்த இயக்கங்களாக கொண்டு வருவதற்கு பலர் முயற்சிகள் செய்கிறார்கள். உண்மையில் SWRD பண்டாரநாயக்கா அவர்களால் தனி சிங்கள சட்டம் கொண்டு வந்தபோது எங்களுடைய தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில் அப்போதிருந்த தந்தை செல்வநாயகம் அவர்கள் SWRD பண்டாரநாயக்காவுடனும் டட்லி சேனநாயக்கா அவர்களுடனும் ஒப்பந்தங்கள் செய்து, அந்த ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்டதன் பின்பு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பின்பு தமிழ் மக்களை காப்பதற்காக தமிழ விடுதலை புலிகள் உருவாகினார்கள் என்பதற்கப்பால் உருவாக்கப்பட்டார்கள், சிங்கள தலைவர்களால் உருவாக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்களுடைய போராட்டத்திற்கு, தமிழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்திற்கு அடிப்படை காரணங்கள் இருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக இந்த சபையில் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் என்ன, அமைச்சர்களாக இருந்தாலும் என்ன, ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தயவு செய்து எல்டிடியினுடைய அமைப்பை, அவர்களுடைய போராட்டத்தை, அவர்களுடைய தியாகத்தை ஒப்பிட்டு கதைக்க வேண்டாம் என்று நான் இந்த சபையில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் அமைப்புகள், தடை செய்யப்பட்ட அமைப்புகளை விடுத்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் உண்மையில் அவர்களால் பாதிப்பு ஏற்படும் என்றால்தான் அதற்குரிய இதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த 2018 அரசியல் சூழ்ச்சியொன்று அக்டோபர் மாதம் 26 நடைபெற்றது. நவம்பர் மாதம் 30 மட்டக்களப்பு வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். படுகொலை செய்யப்பட்ட போது அதற்கு 3 தினங்களுக்கு பிற்பாடு அஜந்தன் என்ற ஒரு முன்னாள் தமிழ விடுதலை புலிகளுடைய உறுப்பினர்தான் இந்த கொலையை செய்தார்கள் என்று இந்த இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை உறுதி செய்யப்பட்டு அவருக்கு அதற்குரிய தண்டனைகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் 6 காலம் இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த குண்டுவெடிப்புக்கு பிற்பாடு அந்த 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை கொலை செய்தது தேசிய தௌஹித் ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் என்று தெரிந்த பிற்பாடு, சில காலங்களுக்கு பின்பு அந்த அஜந்தன் என்ற முன்னாள் போராளி பாதுகாப்பு அமைச்சினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்படுகின்றார். நான் இங்கு கூற வருவது என்னவென்றால், ஒரு குற்றம் செய்யாத ஒரு நபரை இந்த இலங்கையினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவு அவர் குற்றம் செய்ததாக உறுதிப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 6 அவரை சிறையில் அடைத்து வைத்து அதன் பின்பு
அவர் குற்றம் இழைக்கவில்லை என்று தெரிந்த பின்பு அவரை விடுதலை செய்கின்ற சூழ்நிலை இலங்கையில் இருக்கிறது. ஆகவே நான் கூற வருவது என்னவென்றால், அந்த குற்றம் இழைத்தார்களோ இழைக்கவில்லையோ, பயங்கரவாத தடைச்சட்டத்தின் மூலம் ஒருதரை கைது செய்து அவரை தடுத்து வைப்பதென்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அது வேறு விடயம். ஆனால் குற்றம் செய்யாமல் ஒரு நபரை தடுத்து வைத்திருப்பதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சர்வதேச சட்டங்களுக்கு அமைவானதல்ல. ஆகவே இலங்கையில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு, பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் யுத்த காலத்தில் கைது செய்யப்பட்ட அல்லது யுத்தம் முடிந்த பின்பு கைது செய்யப்பட்ட தமிழ் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தார்கள் என்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் குற்றம் சுமத்தப்பட்டு இன்று சிறையில் கிட்டத்தட்ட 95 நபர்கள் இருக்கிறார்கள். சிறை தண்டனை வழங்கப்பட்டவர்கள், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறவர்கள் உள்ளடங்களாக கிட்டத்தட்ட 95 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அஜந்தன் என்ற அந்த நபருடைய அவருக்கு நடந்த விடயம் தொடர்பாக ஏன் இந்த 95 பேருக்குள் அஜந்தன் போல குற்றம் இழைக்காமல் குற்றொப்புதல் வாக்குமூலத்தின் மட்டும் அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு அவர்களுக்கு சாட்சியாக 100க்கும் மேற்பட்டவர்களை உள்வாங்கி அந்த வழக்கை நீதிமன்றத்தில் சரியாக கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அந்த அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறவர்கள் குற்றொப்புதல் வாக்குமூலம் மட்டும் அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களிடம் கேட்டால் அவர்கள் சிங்களத்தில் டைப் செய்த கடிதங்களுக்கு அவர்கள் கையெழுத்து வைப்பது வழமை. அப்படியான கையெழுத்துக்கள் வைத்ததன் மூலம் அவர்கள் இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்ற ஒரு கருத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த கிட்டத்தட்ட 95 நபர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர்கள் சிறையில் இருந்தாலும் அதில் அஜந்தன் போல குற்றம் இழைக்காத எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேர் குற்றொப்புதலின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தரப்பு விசேட கவனம் எடுத்து நாட்டினுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய பிரதமர் அதுக்கண்டு ஒரு குழுவை அமைத்து அந்த 95 கைதிகளில் குற்றொப்புதலின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் எத்தனை பேர் அங்கு தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களையாவது முதல் கட்டமாக புனர்வாழ்வு அளித்தாவது அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு அமைவாக 6 மாத புனர்வாழ்வு அளித்தாவது அவர்களை விடுதலை செய்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே இங்கு யார் ஜனாதிபதி, எந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்கப் போகின்ற சூழ்நிலையில் இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் தொடர்பாக கூடின கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.